ஒன்று காட்ட போவா, பெட்டிக்காரவுல ஆள் ஒன்று காட்ட போவா. அவர் தான் எல்லாத்துக்கும் பில்லு போடுறது, அதனால அவர்கிட்ட கேட்டுதான் போறது, யாருக்கு கேட்காம போறது இல்ல. பில்லு போடுறது எல்லாத்துக்குமே பில்லு போடுறது அவர் தான். அதனால அவர் எப்படி நான் போவேன். அத்தமேக ஒண்ணு நினைச்சி அழகு கவிதை ஒண்ணு படைச்சேன், அத்தனை மறந்து போட்டேன் அழகே ஒண்ணு பார்த்ததுமே. அழகிய தமிழ் மகள் இவன் கம்பெனி. இந்த 2019ல இருந்து எனக்கு கம்பெனி டான்ஸ் நம்ம ரஞ்சனிதான். பிள்ளைகளை உட்கார எதற்க உட்கார வச்சுக்கிட்டு ஒரு புண்டா நிறைய கஞ்சிய ஊட்டிக்கிட்டு வெஞ்சனமே இல்லாம அந்த புள்ள இத பாத்துக்கிட்டே சாப்பிடலாம். அந்த புள்ள முகத்தை பாத்துக்கிட்டே சாப்பிடலாம், அவ்வளவு டேஸ்டான புள்ள. புள்ள எப்படி இருக்கியா? சோத்துக்கு ஊறுகாய் எப்படி நக்கம் நக்கிது உதவி. சோத்துக்கு ஊறாகி நான் கிடைச்சி மாமக்கார வேலை நடந்துக்கிட்டு இருக்கேன். ஏதா மாமக்கிட்ட வேலை பொம்பளை புள்ள எப்படி இருக்குவாரு? கலர் தீச்சகப்பு. நீங்க கூட நினைச்சுக்கிட்டு பாத்துருக்கீங்க. சத்தியமா சொல்றேன், இந்த புள்ள காலையில பவுடர் உடைச்சணும்னா நீங்க நாராகோட்டை வெளியில இருந்து நீங்க பாத்துட்டு மட்டும் போங்க. ஓகே மக்கள், அண்டங்காக்கா என்ன கலர்ல இருக்குமோ அதே மாதிரி டீ கலரா இருக்கும். ஆமா, நானும் அப்பள சிகப்புள்ள கிடையாது. ஆமா, நானும் கருப்புத்தேன். இருந்தாலும் என்னைய விட பயங்கர கருப்பு. நான் கருப்பா பயங்கரம், அது பயங்கர கருப்பு. இதுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் கிடையாது. பிள்ளை எப்படி பத்தியா, நல்ல பிள்ளையா இருக்கலா? என்னது? ஆமா, யாருடையது? இருசக்கர வாகனம். ஆமா, எக்ஸல் சாவி மாதிரி இருக்கு. இந்த சாவியை யாரும் தவற விட்டிருந்தால் மேடையில் வந்து இந்த சாவியை பெற்றுக்கொள்ளும்படி உங்கள் தான்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆமா, ஏதோ லோனுங்கன்னு எடுத்துருப்பீங்க நினைக்கிறேன் வண்டியில். ஆமா, வார் புதுசா இருக்கு. இல்லை பிளந்துருச்சு, லோன் முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வாரை வச்சு கண்டுபிடிக்கிறது. ஆமா, லோன் வண்டியா? இல்லை லோன்லாம் முடிஞ்சிருச்சாங்க, ரெண்டா கிழிஞ்சிருக்குல்ல, அதனால லோன் முடிஞ்சிருக்கேன். யாரும் அந்த சாவியை தொலைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் மேடைக்கு வந்து நம்ம மோகன் தாசன்கிட்ட அந்த சாவியை வாங்கிட்டு பத்திரமா போயிருங்க. வேற எங்கிட்ட டிஎஸ்பிடி பஞ்சத்தில் கிடக்குதுன்னு நீங்கள் வந்து நைஸாக லேக்காக வாங்கிட்டு ஏன் வேண்டியே அப்படி தள்ளிட்டு போயிடாதீங்க. ஆமாம், வண்டிக்காரன் பாவம் ரொம்ப சிரமப்பட்டு வாங்கியிருப்பாங்க. ஆமாம், பார்த்தாரு அப்படியா? ஓ, சட்டி மட்டும் போடாதே கூட்டிட்டு தலையில போட்ட விதிக்கு என்ன பண்றது? வேற அப்படி வேற ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பொம்பளை பிள்ளைனா அருமையான பிள்ளை, அடக்கமான பிள்ளை. பெண் என்றால் 32 லட்சம் பொருந்திருக்கணும். பிள்ளைக்கு வட்ட முகம், வானவின் போன்ற புருவங்கள், கெண்டை மீன் போன்ற கண்கள், கோவை பழம் போன்ற உதடுகள், முத்துக்கள் போன்ற பட்கள், செம்புக்கு இருக்கும் போது அது மாதிரி இவனுடைய கழுத்து, சிறுத்த இடை, பெருத்த சகனம் கிடையாது. சகனம்னா குண்டின்னு அர்த்தம். உங்களுக்கு போட்டா இல்ல இருக்கானு எனக்கு கேட்ட நான் பார்த்துட்டு இருந்த மாதிரியா சொல்றியா? எனக்கு அதை நான் என்ன பொருள் காட்சியா வச்சு நடத்திட்டு இருக்கேன்? ஒரு பிரியாணி இருக்கியா போட்டா சாப்பிட்டு வா பையன் பதறாம்
தென்னவழக்கு மரம் எடுத்துக்கணும். எடுத்து என்ன எடுத்துக்கிட்டீங்க? என்ன பண்ணணும்? இந்த அடியில் பிடிக்கணும். எதுக்கு அப்படி பிடிக்கணும்?
அதுலதே பிடிக்கணும், வேற எதுல பிடிக்கணும், அதுல பிடிக்கணும், அடியில பிடிக்கணும் முதல்ல. ஒண்ணு ஒண்ணு